ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ் நம்மளோட நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸில் நம்ம சிக்ஸ்டீன் பார்க்க போகிறோம் போகிறோம் இந்த ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா சேனலை பக்கத்தில் வர பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் வரும் லைன் போட்டு வச்சுக்கோங்க ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறமா இதை வந்து ஒரு கொடி டிசைனில் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இது ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு இப்போ நம்ம வந்து ஒரு செடியில் ஒரு தண்டோட இலைக்காம்பெல்லாம் நம்ம வந்து இலையெல்லாம் உடைச்சி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த காம்பு வந்து எப்படி கொஞ்சம் ஒரு ஷேப் கொடுக்குமோ அந்த மாடலில் தான் இந்த ஸ்டிச் நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு கோல்டு சரி த்ரெட் சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்துக்கிறேன் டபுள் த்ரெட் எடுக்கல சிங்கிள் த்ரெட்டாக தான் போடுறேன் ஸோ கையில் சுற்றி த்ரெட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்க்கு கீழே உங்களோட ஃபிங்கர்ஸ் கொண்டு போய்க்கோங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம்ல அது ஸ்மாலாக வேண்டாம் கொஞ்சம் பெரிய செயினாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறோம் ஸோ ஃபஸ்ட் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கிற மாதிரி ஒரு செயின் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கு பக் பக்கமா ஒரு குட்டி லாக் ஆல்சோ போட்டுக்கோங்க அந்த குட்டி லாக்னு நான் சொல்றது நம்ம செயின் ஸ்டிச் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அதுக்கு பக்கமாக ஒரு அகைன் ஒரு ஸ்மால் செயின் ஸோ போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த த்ரெட்டை அப்படியே வேர்ட் டைரக்ஷன்ல திரும்பவும் மேலே தான் கொண்டு போறோம் ஸோ அதாவது ரிவர்ஸ்ல இப்போ இந்த நம்ம குட்டி லாக் போடுறதுனால நமக்கு அந்த செயின் ஃபர்ஸ்ட் போட்ட செயின் வந்து கலண்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம குட்டி லாக் போடுறது ஏன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்கோம்ள்ள செயின் ஸ்டிச் அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் அடுத்த ஸ்டிச் ஸோ அந்த சென்டர்லன்னு சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட செயின்க்கு உள்பக்கமாக போடலை நம்ம வந்து வெளிப்பக்கமாக போட போகிறோம் ஸோ அதுக்கு சென்டர் தான் ஃபர்ஸ்ட்டு போட்ட செயினுக்கு சென்டர் பட் ஆனால் ஸ்டிச் போடுறது வெளிப்பக்கமாக உள்ளே நீங்கள் டாப் லெஃப்ட் சைட் போடுங்க இல்ல ரைட் சைட் போடுங்க எந்த சைடு போட்டீங்களோ நீங்க அந்த சைட் அப்படியே கன்னியூ பண்ணுங்க நான் வந்து வெளிப்பக்கமா போட்டிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் போட்ட செயின்க்கு உள்பக்கமா ஸ்டிச்சஸ் போடக்கூடாது வெளிப்பக்கமா தான் போடணும் போட்டுட்டு அகெயின் அங்கே ஒரு குட்டி லாக் குட்டி லாக் போட்டுட்டு அகெயின் அந்த த்ரெட் அப்படியே பிடிச்சி இழுத்து அடுத்த செயின் நம்ம போட்டிருக்கக்கூடிய லைன்க்கு மேலேயே அடுத்த செயின் அதுக்கடுத்து அங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம் குட்டி லாக் போட்டுட்டு அகெயின் திரும்பவும் கொண்டு போறோம் மேல கொண்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செயின் முடிச்சிருக்கிறோங்களா அந்த இடத்துல அடுத்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஈவனாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த செயின் எந்த அளவு லென்த்தில் போட்டிங்களோ அதே லெந்த் தான் அடுத்த செயின் நம்ம போட்டோம் அந்த ஸ்டெம் வெளிப்பக்கமாக போட்டுட்டு இங்கே எழுத்தோம்ல அது வந்து அதே லென்த் இனி அடுத்தது கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் செயின் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல வெளிப்பக்கமாக ஸ்ட்ரிச் போடுறோம் ஸோ அடுத்தது அங்கேருந்து நம்ம த்ரெட்டை அந்த நம்மளோட லைனுக்கு கொண்டு வரோம் ஸோ கொண்டு வரும்போது கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்பேஸும் நமக்கு ஈவனாக இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் செயின் எந்த அளவு போட்டோமோ அதே அளவு தான் அடுத்த செயின் போடணும் ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஆல்சோ பார்க்க நல்லா இருக்கும் ஸோ ஒவ்வொரு செயினும் நம்ம வந்து வெளிப்பக்கமாக போடுறோம் ப்ரீவியஸ் செயினுக்கு வெளிப்பக்கமாக அதோட சென்டர் சைஸ்க்கு ஸ்டிச் போடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ண போகிறோம் பட் ஆனால் இது உங்களுக்கு கோல்டு சரீல நான் பண்ணது வந்து அந்த அளவுக்கு கலர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக தெரியாது பட் ஆனால் இந்த மாடல் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டு ஜரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து எங்களுக்கு சில் திர்டில் நாங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை ஸோ நாங்கள் ஜரீல போடுறோம் அப்படின்னு நிறைய என்னோட வியூவர்ஸ் வந்து சொன்னாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா சரி த்ரெட்டில் ப்ரோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சரியில் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிசைன் கேத்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு அந்த ஷேப் வந்து கிளியராக கொடுக்காது இந்த மாதிரி பட்ட சரி வச்சு நம்ம வந்து ஃபில்லிங் நீங்கள் எந்த ஃபில்லிங் பண்ணுறதா இருந்தாலும் உள் பக்கமாக சரி வச்சு ஃபில்லிங் பண்ணாதீங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக காமிக்கிறேன் அப்ப பாருங்க நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வீவர்ஸ்க்கும் தேங்க்யூ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆரி சேனல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்ல இருந்தே உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் அப்லோட் இருக்கிறேன் ஸோ எல்லா வீடியோட லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது உங்களுக்கு ஃப்ரெண்ட்க்கு கீழே த்ரெட் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் கூட கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போடும்போதும் கண்டிப்பாக எண்டில் என்ன பண்ணணுன்னா எண் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்ப பாரு சைட்ல நமக்கு அந்த காம்போட ஷேப் வந்த மாதிரி வந்திருக்கு பட் இது வந்து உங்களுக்கு சரியில போடுறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா அந்த ஷேப் சில் த்ரெட்ல போடும்போது நல்லா தெரியும் ஓகே இப்ப பாருங்க அதே ஸ்ட்ரென் ஸ்டிச்சா நான் சில் த்ரெட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சில் த்ரெட் க்ரீன் கலர்ல சில் த்ரெட் எடுத்துக்கிறேன் டபுள் த்ரெட் எடுத்துருக்கேன் த்ரெட்டை ஃபஸ்ட்டு உங்களோட ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி சுற்றி நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போங்க கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போகிற பாருங்க ஃபஸ்ட்டு நார்மல் செயின் ஸ்டிச் இந்த செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸாவது இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய செயினாக தான் நம்ம போட போகிறோம் ஒரு அரை இன்ச்சு அளவு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய செயினாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்மால் செயின் ஸோ அந்த குட்டி லாக் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த குட்டி லாக் போட்டாச்சு இன்னும் என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் செயினோட சென்டரில் வெளிப்பக்கமாக அடுத்த செயின் ஸோ போட்டுட்டு அதுக்கும் மேலே ஒரு குட்டி லாக் நம்ம போட்ட செயின்க்கு மேல் பக்கமாக ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க குட்டி லாக் போட்டுட்டு த்ரெட் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா பழைய ஃபஸ்ட்டு செயின் போட்டிருந்தோம்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம் அங்கே கொண்டு வந்துட்டு இனி இந்த இருந்து அடுத்தது நம்ம அந்த லைனில் வந்து செயின் போட போகிறோம் ஸோ இந்த செயினோட லாங் செயின் இந்த செயினோட டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் அரை இன்ச்சு அளவு டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேனா அந்த டிஸ்டன்ஸ் இந்த செயினுக்கு வரணும் அங்கே ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் லாக் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பெரிய செயின் முடிச்சிருந்தோம்ல அந்த கேப் வரைக்கும் அடுத்தது அடுத்தது மேல் பக்கமாக கொண்டு போய் அதோட வெளிப்பக்கமாக அடுத்த ஸ்டிச் ஸோ ஒவ்வொரு ப்ரீவியஸ் பெரிய லாங் செயினுக்கும் சென்டரில் இந்த வெளிப்பக்கமாக நம்ம போடக்கூடிய ஸ்டிச் வரணும் அதாவது நம்ம வந்து வெளிப்பக்கமாக போட்டுட்டு ஒரு பெரிய லாங் ஸ்டிச் போடுறோம் ஸோ லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம் குட்டி லாக் போட்டுட்டு அந்த லாங் செயின் ஸ்டிச்சோட சென்டர் ஸோ அந்த சென்டர்னு சொல்றது ப்ரீவியஸ் லாங் செயின் முடியக்கூடிய இடம் சோ உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம் இது பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஸ்டெம் அதாவது ஒரு செடியோட தண்டு பகுதியில வந்து நம்ம இலையெல்லாம் உதிர்த்து விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காம்பு மட்டும் நிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் எந்த மாதிரி வருமோ அதே டிசைன்ல நம்ம இது கொண்டு வரலாம் சோ இதை என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரு கொடி மாதிரி கூட போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் ஏதாச்சும் டிசைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த மாதிரி வெளி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கொடி அல்லது ஃப்ளவர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைனில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரே சைடு தான் நம்ம இது வந்து கொண்டு வந்துட்டே இருக்கோம் இதே இதை வந்து நீங்கள் டபுள் சைடாக கூட போட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டபுள் சைடாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காம்பு மாதிரி வெளிப்பக்கமாக நீட்டிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வரலாம் ஆனால் நம்ம வந்து கொடி மாதிரி பண்ணுறோம் இது வந்து ஸ்ட்ரைட் லைன்கிறதுனால நம்ம டபுள் சைடு போடுறோம் போடலாம் ஸோ இதே இது கொடி மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் சிங்கிள் சைடு தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீச்சாக வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு என்னாகும் அப்படின்னா அதோட அந்த டிசைனோட பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் இது நம்ம சரியில் போட்டதுக்கும் இந்த சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அந்த அந்த எட்ஜஸ் எல்லாமே கிளியராக இதில் தான் தெரியும் உங்களுக்கு சரியில் போடும்போது அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது அது ஏன்னா த்ரெட் அந்த மாதிரிப்பட்ட த்ரெட்டு ஸோ அது வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட யூஸ்க்கு தான் அந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணணும் ஸோ இதுவும் பாருங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரொம்பவே நீட்டாக நம்மளோட ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஜிபேயில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்